ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு உளுந்து, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு, மூணு வெங்காயம், நாலு தக்காளி பழம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். நல்லா வெண்டைக்காவை இந்த வழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து வெந்தயம் அடித்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வதங்கட்டும், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய், இந்த உப்பெல்லாம் அதில் சேரணும். கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
எல்லாம் மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அடிக்கடி நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.